வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் தமிழகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த குரூப் சிக்கான வேலை எல்லாமே அறிவிச்சிட்டாங்க எல்லாமே நிரந்தரமான அரசு வேலை மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி எது படிச்சாலும் சரி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்தாம் வகுப்பு மட்டும் பன்னிரெண்டாம் வகுப்பு பெற்ற மதிப்பு நடிப்பில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுக்குறாங்க அனைவரும் தாராளமாக அப்ளை பண்ண முடியும் எந்த விதமான கட்டணம் எதுவுமே கிடையாது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோடிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் இந்த மாதிரி தேர்வெல்லாம் படிச்சிருக்கீங்களா வீட்ல இருந்து ஆன்லைன்ல படிக்கணும்னு ஆசை பாருங்களா ரொம்பவே கம்மியான வேலை வந்து பாத்தான் எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்றாங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியிலுமே டீச் பண்றாங்க லிங்க் மற்றும் வெப்சைட் கூட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாவே கொடுத்து செக் பண்ணி பாக்கலாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் தெரியல டிபி டென் இந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிணா இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் பார்த்தா ஆஃபர் எல்லாமே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன் இயர் பேமெண்ட் பண்ணி அப்படின்னா எக்ஸ்ட்ரா டூ மந்த்ஸும் டுவெண்ட்டி ஃபோர் மந்த் பேமெண்ட் பண்ணி அப்படின்னா கிட்டதான் போகிறேன் ஃபிஃப்டி பெர்சென்ட் கிட்ட டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க யூஸ் பண்ணவும் மறக்காமல் ஸ்கிரீனில் தர டிபி டென் அந்த கோடை வந்து யூஸ் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் அடிஷனாக வந்து பார்த்தா எக்கச்சக்கமான மார்க் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே வந்து பே பண்ணி படிக்கணும் எக் எக்கச்சக்கமான ஆஃபர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் தர கோடை யூஸ் பண்ண மறந்துறாங்க கீழே லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதா மீன்ஸ் இதுக்குரிய அபிஷியல் நோட்டிகேஷன் இதுக்குரிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுத்து தாராளமா செக் பண்ணி பாருங்க இந்த நேம் ஆஃப் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு விதமான பதவிகள் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசின்னு சொல்லுவாங்க அதாவது லோயர் டிவிஷன்கில் இருக்கு உங்களுக்கு இதுக்கான மினியம் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாள் ஸ்டார்ட் ஆகுது இது போக அதர் அலவன்ஸ் மட்டும் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி உங்களுக்கு அதுவும் ஓபிசி ஓபிசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி அப்புறம் பிசிஎம்ல வருவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இதுக்கான மினியம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணி தான் போதுமானது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் டைப்பிங் தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் பட் டைப் ரைட்டிங்கை முடிச்சிருக்கணும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படி அவங்க சொல்லவே இல்லை டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் மினிமம் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட் பர் மினிட் டைப் பண்ண தெரியும்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அனைத்து மன போஸ்ட்டுக்கும் வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா பூட் மேக்கர்னு கொடுத்துருக்காங்க அடுத்து குக் அப்புறம் டெய்லர் சஃபைவாலா பார்பர் வாஷர்மேன் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் டென்த்து குவாலிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அந்த ஃபீல்டு ரிலேட்டாக ஒரு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க இல்லாட்டி அந்த ஃபீல்டு ரிலேட்டாக பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க வேக்கேன்ஸி எல்லாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க குக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வேகன்சி அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த கேட்டகரிஸ் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டிங் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரி கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா அது குவாலிஃபேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்

உங்களுடைய டென்த்லேயோ டுவெல்த்லேயோ யார் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் உங்களை ஷார்ட் லிஸ்ட்டே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதும் அதுக்கப்புறம் ப்ராக்டிகல் டெஸ்ட் எல்லாமே இருக்க போகுது அதனால நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தமான ஃபீஸ் எதுவுமே கிடையாது இப்போ எப்படி அப்ளை பண்ணுற போய் தெரியாது பார்ப்போம் நம்ம இதில் செகண்ட் பேஜ் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணப் போகிறீங்க தெளிவாக எழுதிக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கைப்பட வந்து எழுதிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு வெளியே இங்கே ஆரம்பித்து வச்சு பாஸ்போர்ட் ஃபோட்டோக்கு மேலே வந்து பார்த்தா உங்களுடைய கையெழுத்தை மறக்காமல் வந்து போட்டுக்கோங்க அடுத்து உங்களுடைய பெயர் அப்பா பேர் என்ன அதுக்கு எல்லாமே கேட்குறாங்க டேட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் கேட்குறாங்க எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து என்ன படிச்சிருக்கீங்க எப்போ பாஸ் பண்ணீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கா உங்களுக்கு இது எல்லாமே தெளிவாக எழுதிட்டு கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு சில இன்ஸ்டெக்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன சர்ட்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவும் தேவையா எல்லா அனைத்து மன சர்ட்டிஃபிகோட ஜெராக்ஸ் காப்பி மறக்காமல் எடுத்துட்டு அதில் செல்ஃப் அட்ரஸ்ட் பண்ணி வந்து செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா ரெண்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூணு செல்ஃப் அட்ரஸ் என்வர் அதாவது எண்லவ் கவர் வந்து பார்த்துருப்பீங்க அதுல உங்களுடைய அட்ரஸ் எழுதி ஒரு முப்பது ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டி அதையும் ஒரு கவருக்குள்ளே வச்சு எல்லாமே மொத்தமாக சேர்த்து பின் பண்ணி வந்து அனுப்பிச்சிக்கோங்க இந்த எண்ல கவர் எதுக்குன்னு வந்து ஹால் டிக்கெட் ஆகட்டும் வேற எதுவும் மெசேஜ் ஏதாவது அனுப்பணும்னா கண்டிப்பா அதில் வச்சு தான் அனுப்புவாங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டும் மூணு செல்ஃப் அட்ரஸ் என்ன கவர் வந்து மறந்துடுங்க அது ஃபியூச்சர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லெட்டர் மூலியமா தெரிவிப்பாங்க நீ இதை அப்ளை பண்ணுறது தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிகேஷன் வந்து இருபத்தோரு நாளாக நீங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரெஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ண போறீங்க ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அனுப்பிச்சிக்கோங்க இதை தவிர வேறு எதாவது அப்டேட் அவங்க வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி கம்ப்ளீட்டான தவறு மட்டும் அப்ளைன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ